ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஃபலூடா. ஃபலூடா செய்யறது எப்படின்னு பார்க்கலாம். நான் வந்துட்டு ரெண்டு பேருக்கு தேவையான அளவுக்கு ஃபலூடா எப்படி செய்யறதுன்னு காமிக்க போறேன். இப்போ நம்மளுக்கு தேவையான அளவு பாதாம் பிசின் எடுத்து ஒரு பவுல்ல நல்லா ஊற வச்சுக்கோங்க. பாதாம் பிசின் வந்துட்டு ஒரு 2 to 3 hours வந்துட்டு நல்லா ஊறணும். அப்புறமா ஃபலூடா பண்ணுறதுக்கு நம்மளுக்கு சப்ஜா சீட்ஸ் தேவைப்படும். அதையும் வந்துட்டு நம்ம ஒரு பவுலில் ஆட் பண்ணி ஒரு 1 hour வந்துட்டு ஊற வச்சுக்கலாம். 1 hour ஊறினதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி வந்துடும். அப்புறமா நம்மளுக்கு சேமியா தேவைப்படும். ஒரு பவுலில் சேமியா ஆட் பண்ணி நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. ரெண்டு பேருக்கு தேவையான ஃபலூடா பண்ணுறதுக்கு 300 grams மில்க் இருந்தால் போதும். சப்ஜா சீட்ஸ் ரெடி ஆயிடுச்சு. ரோஸ் சிரப் வேணும். அப்புறமா நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க சேமியா. உங்களுக்கு பிடிச்ச ஐஸ்கிரீம் எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறமா டூட்டி ஃப்ரூட்டி எடுத்து வச்சுருக்கேன். நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சுருக்க பாதாம் பிசின். அப்புறமா ரெண்டு ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க. நான் வாழைப்பழமும் அவகோடாவும் எடுத்திருக்கேன். அப்புறமா ஒரு 4 to 5 pieces பாதாம் எடுத்துக்கோங்க. இப்போது 1/4 liter பாலில் 3 tablespoons அளவுக்கு நம்ம ரோஸ் சிரப் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நம்ம ரோஸ் மில்க் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போது நம்மளுக்கு ரோஸ் மில்க் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு கிளாஸ் எடுத்துக்கோங்க. அந்த கிளாஸில் கார்னரில் ரோஸ் சிரப் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறமா 3 tablespoons அளவுக்கு சப்ஜா சீட்ஸ் வந்துட்டு ஆட் பண்ணுறேன். இப்போது டூட்டி ஃப்ரூட்டி ஆட் பண்ணுறேன். டூட்டி ஃப்ரூட்டி ஆட் பண்ணதுக்கப்புறமா ஐஸ்கிரீம் ஆட் பண்ணிக்கோங்க. ஐஸ்கிரீம் ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க சேமியாவை ஆட் பண்ணிக்கோங்க. சேமியா ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சு வச்சுருக்க பாதாம் பீசன் ஆட் பண்ணி அது மேலே கொஞ்சமாக ரோஸ் சிரப் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அவகோடாவும் வாழைப்பழமும் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க ரோஸ் மில்க்கையும் ஆட் பண்ணிடலாம். நம்மளுக்கு இப்போ ரோஸ் மில்கோட கலந்து நம்மளுக்கு லேயர் ஃபார்ம் ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா நம்மளுக்கு ஐஸ்கிரீம் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே நம்ம எடுத்து வச்சுருக்க பாதாமை வந்து ஆட் பண்ணி உங்களுக்கு ஜெம்ஸ் வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளுக்கு ஃபலூடா ரெடி ஆகிடுச்சு.